வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். வீடு, வாகனம், காதல், திருமணம், தாம்பத்திய வாழ்க்கை, இது எல்லாத்தையும் வந்து ஒரே வீடியோவில் அடக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்தூலமாக பார்க்கும்போது இதெல்லாம் வேறு வேறு மாற்றாக தெரியும். அதுவும் நீங்கள் பகலில் பிறந்திருந்தீங்கன்னு வைங்க, தாயை குறிக்கும் கிரகம் கூட சுக்கரன் தான். இந்த ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா வந்து தாய் மீது ஒரு ஊமை காதல், தந்தை மீது ஒரு எதிர்ப்பு உணர்வு. இந்த ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கடகலக்னம் கடகராசிக்கு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க, நானும் பார்த்துருக்கேன். இந்த பகலில் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் தான் மாற்றுக்காரகன். அதனால் வந்து நீங்கள் பகலில் பிறந்திருந்தீங்கன்னா, இப்போ நான் சொல்லிட்டு வந்த லிஸ்டில் தாயையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்ன இது மேட்ரு? இப்போ ஒரு தாய் 100 ஆண்கள் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டலாம், அது ஒரு இல்லமாக மாற ஒரு பெண் தேவை அப்படின்னு ஒரு விஷயம் இங்கே இருக்கு. இப்போ நாம் வந்து இந்த திருமணம் ஆகாத இந்த பேச்சுலர்ஸ் பைசா நிறைய போடலாம். அது அவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா வந்து மூக்கை பொத்திக்கிட்டு தான் போகணும், அந்த அளவுக்கு நார் அடிச்சிருப்பாங்க. இதே வந்து ஒரு சாதாரண தொழிலாளி அவன் திருமணமானவனாக இருந்தால், இல்லை குறைஞ்சபட்சம் அவனுக்கு ஒரு தாய் இருந்தால், அந்த வீடு வந்து அம்சமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து வீட்டை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் வாங்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். இப்போ வீடே வந்து டம்பிங் யார்டு மாதிரி, குப்பை தொட்டி மாதிரி, சந்தை மாதிரி இருக்குன்னு வைங்க, அப்போ உங்கள் மைண்டில் வந்து அந்த வீடு அப்படிங்கிற கனவே இருக்காது. நீங்கள் பகலில் பிறந்தவராக இருந்தால் உங்கள் தாய் பொறுப்புள்ளவராக அந்த வீட்டை வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதனால் வந்து உங்களுக்கு அப்பாவுக்கு நம்ம அம்மா இருக்கிறாப்புல நமக்கு ஒரு பெண் அமைந்தால் நம்ம வீடும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஃபீல் வரும். இது அம்மாவே வந்து 24 மணி நேரம் டிவி பார்த்துக்கிட்டு, சினிமா பார்த்துக்கிட்டு, அக்கம் பக்கத்தில் கதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க, அப்போ என்ன ஆகும்? உங்கள் மைண்டில் வந்து பெண் என்றால் ஒரு மைண்ட் பிளாக் ஏற்பட்டுரும். அதனால் இதெல்லாம் ஒரே கேட்டகரி கீழே வருது. இப்போ வாகனம் என்பது என்ன? உங்களை வீட்டிலிருந்து அப்புறப்படுத்துவது. நீங்கள் ஏன் வண்டியை ப்ரிஃபர் பண்ணணும்? அதாவது வீடு உங்களை இழுக்கிறது, வீட்டுக்கு நீங்கள் சீக்கிரமாக திரும்பி வர வேண்டும், அதுக்காகத்தான் வந்து வாகனம். இப்போ இந்த காதல் வந்து ஒரு நல்ல தாயை பெற்ற மனிதன் ஒரு நல்ல கணவனாக கூட இருப்பான். இதெல்லாம் சைக்காலஜி லாஜிக். அம்மா தன் மீது கொட்டிய பாசத்தை இன்னொரு பெண் மீது கொட்ட துடிப்பான், அதான் காதல். சரி, காதலுக்கு அப்புறம் கல்யாணம், கல்யாணத்துக்கு அப்புறம் தாம்பத்தியம். இப்போ
நீங்கள் வந்து ஒரு ஒன்று கொடுத்தனத்துலையோ வாடகை வீட்லேயோ இருக்கீங்கன்னு வைங்க, அங்கே வந்து பல பிரச்சனைகள், இல்லை அது என்ன சொல்கிறது, லைட்டை ஆஃப் பண்ணுங்கிற இதிலிருந்து தண்ணி பிரச்சனையிலேருந்து பல பிரச்சனைகள். ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல தாய் அமைந்து அந்த தாய்க்கு தான் செலுத்த வேண்டிய நன்றி கடனை ஒரு பெண்ணுக்கு செலுத்த வேண்டும் என்ற துடிப்பு இருந்து அவன் ஒரு பெண்ணை காதலித்து மணந்தாள், அங்கே வந்து அந்த மனைவி படக்கூடிய அந்த இம்சைங்க அதை பார்த்து இதிலிருந்து இவளுக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படிங்கிற துடிப்பு வரும், அதனால தான் வீடு கட்ட பார்க்குறான். இது எல்லா விஷயத்துக்கும் சுற்றி 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 சுக்கரன் தான் வராரு. இப்போ நம்ம வீட்டில் வந்து வோல்டேஜ் பக்காவாக இருக்கு, நீங்கள் எத்தனை மோட்டரை வேணால் ஓட்டிக்கலாம், ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணி வச்சுக்கலாம், கீசரை ஆன் பண்ணி வச்சுக்கலாம், வாஷிங் மிஷினை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் லோ வோல்டேஜ் வருதுன்னு வைங்க, அப்போ என்ன பண்ணணும், எது இல்லாமல் நம்மால் இருக்க முடியாதோ அதை தவிர்த்து விட்டு மற்றதெல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கலாம். இப்போ இந்த இன்வெர்டர் போடுவாங்க வீட்டுக்கு, அது வந்து ஏதோ சம் லோடு தான் தாங்கும், அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பவர் போனதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃப்ரிட்ஜு கீசரு வாஷிங் மிஷினு தண்ணி மோட்ரு இதெல்லாம் ஆஃப் ஆகிற மாதிரி வைப்பாங்க. அதாவது ஏதோ அந்த ரெண்டு டியூப்லைட்டு ஒரு ஃபேனு ஒரு டிவி மட்டும் வேலை செய்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதே கருமம் தான் இந்த கிரக பலத்தை உபயோகிச்சுக்கிறதுலையும் நாம் வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கு. இப்போ உதாரணமாக நீங்கள் பகலில் பிறந்திருக்கிறீர்கள், உங்கள் தாய் நீங்கள் வந்து காதலிக்கிற வயசு வரலை, அம்மா தான் உலகமாக இருக்கீங்க, அம்மா நல்லா இருக்கணும், அம்மா நல்லா இருக்கணும்னா இந்த சுக்கரனுடைய பிற காரகங்கள் அதாவது ஃபேன்சி லக்ஸரிஸு ஃபர்னிச்சர்ஸ் பார்ட்டி ஃபங்க்ஷன் ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸு பேக்கரி ஐஸ்கிரீம் பீஸா பர்கர் இந்த மாதிரி கர்மங்களை எல்லாம் வந்து யூ ஹாவ் டு அவாய்டு. அப்போ வந்து அம்மா ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருப்பாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, உங்களுக்கு அந்த தாய் பாசம் என்பது பக்காவாக கிடைக்கும். அப்போ தான் வந்து அடுத்து ஒரு பெண்ணை நீங்கள் கனவு காண முடியும், அதுதான் காதல். இது ஒரு பக்கம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வருது என்ன, நீங்கள் காதலில் இருக்கிறீர்கள், அப்போ அந்த காதல் வெற்றி பெற நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, மொதல் பாயிண்ட்டு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூ. இந்த காதல்லாம் வந்து ஹை ரிஸ்க்கு, ஹை ரிஸ்க்கு, இந்த அணுசக்தி மாதிரி, உங்கள் ஜாதகம் நல்லா இருந்து உங்கள் நேரம் நல்லா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் ஜாதகமே ஏறுமாறாக இருக்குதுன்னு வைங்க, உங்கள் நேரம் கொஞ்சம் கெட்ட நேரமாக இருக்குதுன்னு வைங்க, அது எங்கேயோ கொண்டுட்டு போய் விட்டுறோம். ஆனால் இப்போ நான் சொல்லி நீங்கள் கேட்க போகிறது ஒன்றும் கிடையாது, அதனால் உங்கள் காதல் என்பது ஒரு மினிமம் கேரண்டியோட சக்ஸஸ் ஆகணும்னா நீங்கள் காதலிக்க வேண்டிய பெண்ணை காதலிக்கணும், அதான் முக்கியம். இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன், நீங்கள் மணக்க வேண்டியவரைத்தான் மணந்திருக்கிறீர்களான்னு, அந்த வீடியோவை பாருங்கள், ஒரு ஐடியா வரும். அப்படி உங்கள் ஜாதகப்படி நீங்கள் யாரை காதலிக்கணுமோ அவங்கள காதலிச்சிங்கன்னா பிரச்சனை கிடையாது, இல்லைன்னா ஆப்பு தான். அதே நேரத்தில் நீங்கள் காதலிக்கிற அந்த காலகட்டத்தில் வந்து காதலியோடு நீங்கள் எந்த கருமத்தை வேணால் பண்ணிட்டு போங்க. என்னது இப்போ நான் சொல்லிட்டு வந்தேன் பாருங்கள், ஃபேன்சி லக்ஸரி
சில்வர், பார்ட்டி, ஃபங்க்ஷன், ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸு, பேக்கரி, பீஸா, பர்கரு, என்ன இந்த கர்மம். ஏன்னா வந்து காதலிக்கிற சமயத்தில் வந்து காதலியோடு இருக்கக்கூடிய நேரம் ரொம்ப குறவு. அதனால் அந்த நேரத்தை எக்ஸ்கியூஸ் பண்ணிவிட்டு மற்ற நேரங்களில் நீங்கள் வந்து அடக்கி வாசிக்கணும். ஒரு சன்னியாசி போல இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த காதல் மேட்டர் ஒர்க் அவுட் ஆகணும். சரி, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ என்ன? இங்கே வந்து என்னென்னா வந்து இந்த சுக்கிர காரகங்களில் ரொம்ப முக்கியமானது வந்து உடல் உறவு. இந்த உடல் உறவை பொறுத்த வரைக்கும் என்னடான்னா, ஓஷோ ரொம்ப அழகாக சொல்வார், பிரம்மச்சரியம் உங்களை உடல் உறவுக்கு தயார்படுத்துகிறது, உடல் உறவு உங்களை பிரம்மச்சரியத்துக்கு தயார்படுத்துகிறது. அவங்க அவங்க பாடி கண்டிஷனை பொறுத்து, என்ன அவங்க அவங்க பாடி கண்டிஷனை பொறுத்து, ஏன்னா நிறைய மேட்ரு இருக்கு இல்லையா, என்னது ஸ்வப்ன ஸ்கலிதம், கரசேவை, இப்படி நிறைய இருக்குது. சொம்பு நிறைய நிறைய அடி வாங்கியிருந்தது வைங்க, எல்லாம் ஒரு 15 நாளில் தீர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெகுலாரிட்டி, ஒரு ஒழுங்கு, அதை கொண்டுட்டு வந்துடணும். அது முக்கியமான மேட்ரு. கண்ட நேரத்தில் சுரண்டிக்கிட்டு கிடந்தா அசலான மேட்டருக்கே வந்து பல்பு வந்துடும். சரி, இப்போ அடுத்தது வந்து இந்த வாகனம். இந்த வாகன விஷயத்தில் வந்து என்னென்னா, இப்போ உங்களுக்கு அத்தியாவசியமா, வண்டி இல்லைன்னா உங்களுக்கு தொழில் நடக்காதா, வண்டி இல்லைன்னா வியாபாரம் நடக்காதா, வண்டி இல்லைன்னா வந்து உங்களால் வேலைக்கு போக முடியாதா, வாங்கிக்கிறலாம். அப்படி வாங்கும்போது பர்பஸ் சர்வானா போதும், அதாவது நல்ல மைலேஜ் கொடுக்குதா, இந்த என்ன கர்மம், இந்த ரிப்பேர் எல்லாம் குறைவாக வருமா, இப்படி பார்த்து வாங்கிக்கலாம். அதை விட்டு போட்டு செல்ஃபி போட்டால் பந்தாவாக இருக்குமா, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து மெர்சல் ஆகிடுவாங்களா, இதெல்லாம் பார்த்து வாங்கப்படாது. வாங்கினா அது வந்து ஆப்பாக முடியும் ஒன்று. அடுத்து அதை உபயோகிக்கிறது, இப்போ நீங்கள் உபயோகிக்கிறது உபயோகிக்கிறீங்க, அதை அவசியத்துக்கு மட்டும் உபயோகிக்கணும். பக்கத்து தெருவில் போய் கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிறதுக்கு வண்டி எடுக்கிறது, குடிகார நாய்ங்க பாதி ராத்திரி ஃபோன் பண்ண வண்டி எடுத்துக்கிட்டு போய் குடிக்கிறது, இந்த கர்மம்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் திருமண வாழ்க்கை பாதிக்கும், தாம்பத்தியம் பாதிக்கும், சொந்த வீடு கனவாகவே போயிடும். அதே போல் அந்த வண்டி, அதை வந்து காலையிலே எழுந்திரிச்சு உக்காந்துக்கிட்டு காட்டன் வேஸ்ட்டை எடுத்துக்கிட்டு ஒழுங்கு மரியாதையாக முதுகு வலிக்க, இடுப்பு வலிக்க, அதை வந்து துடைக்கணும். அப்போ வந்து நீங்கள் அந்த வண்டியில் ஜல்சா பண்ண தோஷம் கொஞ்சம் குறையும். ஏன்னா அந்த கிரீஸு ஆயில் கையில் படும், போய் சோப் ஆயில் போட்டு வாஷ் பண்ணிக்கிட்டு வருவீங்க, அப்போ அந்த தோஷம் குறையும். அது அடுத்தது, இப்போ இதெல்லாம் ஓகே. இப்போ வந்து அடுத்து வந்து சொந்த வீடு. சொந்த வீடு அப்படிங்கிறதே வந்து என்னடான்னா, இதை ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம், ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். பாசிட்டிவ் என்ன, நான் ஏற்கனவே சொன்னது தான், தாய் தன் மீது கொட்டிய பாசம், அதற்கு நன்றி கடனாக ஒரு பெண் மீது இவன் பாசத்தை கொட்டுகிறான். அவளுடைய வசதிக்காக, அவளுடைய நன்றி கடனை தீர்ப்பதற்காக இவன் வீடு கட்டணும்னு நினைக்கிறான். இது பாசிட்டிவ். நெகட்டிவ் வேற இருக்கு. நெகட்டிவ் என்னடான்னா, யார் ஒருத்தருக்கு வந்து அவனுடைய ப்ரொஃபஷனில் வளர்ச்சிக்கு வாய்ப்பு இல்லையோ, எவன் ஒருவன் உச்சத்தை தொட்டு விட்டானோ, இல்லை இனி இந்த ஃபீல்டில் முன்னேற்றம் கிடையாது அப்படிங்கிற ஒரு பயம் வருதோ, அவன் தான் வீடு கட்டுவான். அதுவும் நடக்குது.
இந்த வீடு கட்டுறதுங்கிறதே வந்து என்னடானா சமுதாயத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவன், அவன் வந்து எழுப்பி கொள்ளக்கூடிய ஒரு கோட்டை. இப்போ வந்து இந்த பப்ளிக் ரிலேஷனு, ஹியூமன் சைக்காலஜி, இன்ட்ராக்ஷன், இதில் பிரச்சனை இருக்கிறவன் சீக்கிரமாக வீட்டை கட்டுவான். அந்த மாதிரி வீட்டை கட்டும்போது அவன் வந்து இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த இருக்கிறது லோ வோல்டேஜ், லோ வோல்டேஜில் தாய், வீடு, வாகனம், காதல், மனைவி, தாம்பத்தியம், எல்லா ரேஞ்சுக்கும் எல்லா மிஷினையும் ஆன் பண்ணி விட்டீங்க. இப்போ அடுத்தது வந்து சொந்த வீடு. இந்த த லாஸ்ட் ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வண்டியில் வந்து பாரம் ஏற்றிக்கிட்டே கிடமா, மாடு நின்றுக்கிட்டே இருக்கும், கடைசியில் ஒரு குச்சியை போடுவாங்க, படக்குன்னு அது படுத்துக்கும், அந்த மாதிரி ஆகிப்பிடும். அதனால் வந்து இந்த வீடு கட்டும்போது நான் சொன்ன அந்த சுக்கர காரகங்களை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கிட்டு, முக்கியமாக செக்ஸு அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு, அதுக்காக மாதக்கணக்கெல்லாம் எழுதறீங்க, அப்புறம் வந்து மனவியல் கோளாறுகள் வரும். அதாவது ஒரு ஒழுங்குபடுத்திக்கிறது ஒரு குறிப்பிட்ட இடைவேளை, அப்படி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டை கட்டும்போது கூட உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே கட்டுறது. இந்த அழகு, லக்ஸரி, வெங்காயம் இதெல்லாம் பார்க்காம கடந்த காலத்தில் வாடகை வீட்டில் என்ன மாதிரி பிரச்சனைங்க இருந்தது, இந்த பிரச்சனைகள் இங்கே இருக்கக்கூடாது, கொஞ்சம் அது ஏதோ கொஞ்ச காலத்துக்கு வசதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வந்து பிளான் பண்ணி கட்டினீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லைன்னா ஒன்று பேட்டரி அவுட் ஆயிடலாம், இல்லை பொஞ்சாதிக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடும், இல்லை ரெண்டு பேருக்கும் முட்டிக்கலாம், இப்படி நிறைய சிக்கல்லாம் இருக்குது. ஆக மொத்தத்தில் மனிதர்கள் 24/7 அவாய்டு பண்ண வேண்டிய மேட்டர் என்னடான்னா இதெல்லாம் கலை, இலக்கியம், இசை, நடனம், நாட்டியம், இந்த கர்மத்தெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணால் அந்த அளவுக்கு நல்லது. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.